Taste the Daily. அக்கா வணக்கம். டே, ஒரு வழியாக தேர்தல் முடிஞ்சு முடிவுகள் வந்து தமிழ்நாடு இயல்பு நிலைக்கு வந்துருச்சப்பா. இந்த ரேஷனில் பருப்பு போடலை, பாமாயில் போடலைன்னு பெண்கள் கடை முன்னாடி நின்று புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. உடன்பிறப்புகள் வழக்கம் போல் அவங்களுடைய அந்த அட்டகாசங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் மைக்கை பார்த்தாலே என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் தெரியாமல் எதையாவது பேசி உளறி பிரச்சனைகளை கிளறுவாங்களே, அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு இப்படி இயல்பு நிலைக்கு வந்துட்டாலும் டெல்லி இன்னும் இயல்பு நிலைக்கு வரலப்பா. இலாக்கா வேணும், கலாக்கா வேணும்னு பெரிய பஞ்சாயத்தாக போய்கிட்டு இருக்குது. இப்போ அங்கே நிலைமை எப்படி இருக்குன்னா, இப்படி இருந்த நான் இப்படி ஆகிட்டேன்ற மாதிரி இருக்குது. சரி மக்களே, இன்னைக்கு உண்டான குறுஞ்செய்திகளை போய் பார்த்துட்டு வாங்க. விரிவான செய்திகளை பார்ப்போம். தென்காசி மாவட்டம் சுரண்டையில இருந்து திருநெல்வேலிக்கு ஒரு கவர்மெண்ட் பஸ் போயிருக்கு. அந்த சமயம் பார்த்து மழை பெய்ய பஸ்ஸுக்குள்ள அருவி மாதிரி மழை தண்ணி கொட்டியிருக்கு. தூக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் குற்றாலத்துக்கு எதுவும் வந்துட்டோமோன்னு பயந்து போய் எந்திரிச்சிருக்காங்க. தேர்தல் முடிஞ்சதும் ஐயா பொன்முடி ஆதரவாளர்களும் மஸ்தானின் ஆதரவாளர்களும் பொறுமையை இழந்துட்டாங்கப்பா. போலீஸ் முன்னாடியே மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. உட்கட்சி சண்டை வீதிக்கு வந்துருச்சு. சினிமா பாணியில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் ஒருத்தர் ரவுடிசம் பண்ணியிருக்காருயா. ஒரு இளவட்ட பயல தனியார் கார் கம்பெனிக்கு கூட்டு போய் 30 பேரை வச்சு அடித்து துவச்சிருக்காங்க. திராவிட மாடல் அரசாங்கம் இந்த மாதமும் ரேஷன் கடையில் பருப்பு போடாது போல. மே மாதம் வாங்காத பருப்பை ஜூன் மாதம் முதல் வாரத்தில் வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னும் கொடுத்த வாடு இல்லை. சென்னையில் ஜனங்க பாவம் புலம்பிட்டு கிடக்காங்க. குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துருவோம். ஐயா ஸ்டாலின் 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுப்பாருன்னு குதிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு அக்கா வந்து ரேஷனில் பருப்பே போட மாட்டேங்காங்க, 500 ரூபாய்க்கு சிலிண்டரா, ஏன்பா கடுப்பேற்றுலன்னு புலம்பிட்டு போனாங்க. சென்னையில் பல ரேஷன் கடைகளில் போன மாதம் போட வேண்டிய பருப்பை இந்த நொடி வரைக்கும் போடலையாம். மக்கா, ஒரு 2 மாதமாக தமிழ்நாட்டு ரேஷன் கடைகளில் பருப்பும் பாமாயிலும் சரிவர கிடைக்கலன்னு ஜனங்க குத்தம் சொல்லிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக போன மாதம், அதாவது மே மாதம், நிறைய பேருக்கு பருப்பு கிடைக்கலன்னு ஜனங்க புலம்புனாங்க. ஆரம்பத்தில் அரசாங்கம் கண்டுக்கிடலைன்னாலும் அப்புறமா ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டாங்க. இந்த மாதிரி தேர்தல் நடத்தை விதியெல்லாம் அமலில் இருந்ததால் பருப்பு வாங்க முடியல, அதான் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. மே மாதம் கொடுக்க வேண்டிய பருப்பை ஜூன் மாதம் முதல் வாரத்துலேயே வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஜூன் மாதம் முதல் வாரம் நாளைக்கோட முடியுது. இப்போ வர பல விதத்துக்கு பருப்பு கிடைக்கவே இல்லை. சென்னை மயிலாப்பூர் நுங்கம்பாக்கம் அசோக் பில்லர் பக்கமெல்லாம் இப்போ வர கொடுக்காம தான் இருக்காங்க. ஜனங்க ரேஷன் கடை ஊழியர்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சண்டைக்கு மத்தியில் விடுமுறைன்னு போஸ்டரை வேற ஒட்டி வச்சுருக்காங்க. போன மாதம் பருப்பு கொடுக்கல, இந்த மாதமும் இன்னும் வரலன்றாங்க. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் அந்தளவு நான் ஆட்டோ ஓட்டியிருந்தேன், இப்போ என்னால் முடியல. அதனால் ரொம்ப ரொம்ப பல தரப்பட்ட இதில் எனக்கு சிரமமாக இருக்குது. பருப்பு சர்க்கரையாக வரதில்ல, 3 மாதமாக அழிஞ்சு நிற்கிறோம். சரியாக இல்லை, பாமால இந்த வாரம் அந்த மாதம் வந்தால் 10 மாதம் வரதில்லை. இதுதான் நிலமை. அதுதாங்க பருப்பு நான் வாங்கவே இல்லை. அப்புறம் என்ன, நான் எங்கே பருப்பு வாங்க, பருப்பு வாங்கி 2 மாதம் போயிட்டு வந்து நிற்கிறோம். மாதம் கொடுக்க வேண்டிய பருப்பு இந்த மாதமும் தரேன்னாங்க. இந்த மாதம் ஃபஸ்ட்டு வீக் வந்தால் இன்றைக்கி இல்லை. இதோட 10 வாரம் வந்தாக்கா போன வாரம் முடிஞ்சு போச்சுன்னு வாங்க. அப்புறம் எப்படி போகுது பருப்பு? இது யார் பருப்பு? இதுக்கு கடைக்கார பொறுப்பா கவர்மெண்ட் பொறுப்பா? ஜூன் மாதம் கொடுக்கல, ஜூலை மே மாதம் கொடுக்கல, ஜூன் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கு. நாங்கள் ஜூன் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கு வந்தாக்கா பருப்பு இல்லைன்றாங்க. பொருள் வந்து கரெக்டாக வந்து இந்த 2-3 மாதம் வரதில்லை. வந்தால் மொத்தமாக வந்தால் பொருள் போட்டால் இவ்வளோ பிரச்சனை இல்லை. போன மாதம் பருப்பு வந்தது வரல. இந்த மாதம் 200 கிலோ வந்து இப்போ 1லேருந்து 6 தேதி வரைக்கும் போட்டாங்க. இந்த மாதம் பருப்பு எங்கே போச்சு? இன்னும் வரல, இது வரைக்கும் வரல. கேட்டாப்பா போன மாதம் நிறைய பேர் கொடுக்கல. அதுதான் 200 கிலோ வந்து கடைக்கார கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, சார் போன மாதம் பருப்பு வந்து 200 கிலோ வந்து நாங்கள் அதை போட்டுட்டோம், இந்த மாதம் வாங்குறது சேர்த்து போட்டுக்கணும். இப்போ இந்த மாதம் அவங்களுக்கு எங்கே பருப்பு? ரேஷன் கடையில் வேலை பார்க்குறவங்களை குத்தம் சொல்லி பிரயோஜனமே இல்லை. கடையில் இருந்தால் தானே எடுத்து கொடுக்க முடியும், அவங்கன்னு விவசாயம் பார்த்து அறுவடை பண்ணியாக கொடுக்க முடியும். அவங்களும் ஒவ்வொரு ரேஷன் கடைக்கும் சரியான அளவில் பொருட்களை அனுப்பி வைங்கன்னு சொல்லி மாநிலம் முழுக்க போராட்டம் பண்ணாங்க. ஆனால் விளம்பர கவர்மெண்ட்டு கண்டுக்கிட மாட்டிக்கு. 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கிடைக்கும், 75 ரூபாய்க்கு பெட்ரோல் கிடைக்குன்னு விளம்பரத்தை பார்த்து ஓட்டு போட்டால் இப்படித்தான் பருப்புக்கு பாடுபட விட்டுருவாங்க. ஆனால் நான் சொல்லலப்பா, பொருள் கிடைக்காத குடும்ப தலைவிகள் புலம்புறாங்க. அட என்னப்பா, வாரம் வாரம் இவங்க 2 பேர் பஞ்சாயத்து பெருசாகிட்டே போகுது.
யார் பஞ்சாயத்துன்னு கேட்குறீங்களா? ஐயா பொன்முடிக்கும் ஐயா மஸ்தானுக்கும் நடக்கிற பஞ்சாயத்தை தான் சொல்லுதேன். ரெண்டு தரப்பு ஆதரவாளர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க ஐயா. விழுப்புரத்தில் ஐயா பொன்முடியின் ஆதரவாளர்களும் ஐயா செஞ்சி மஸ்தானோட ஆதரவாளர்களும் ரயில் தண்டவாளம் மாதிரி ஒன்று சேராமல் பிரிஞ்சு போய்கிட்டே இருக்காங்க. பேனரில் ஃபோட்டோ போடுறதுல பிரச்சனை வந்தப்பவே நம்ம நிகழ்ச்சியில் சொன்னோம். திமுக தலைமை கண்டுக்கடலை, அப்புறமா பேனரை கிழிக்கிற அளவுக்கு சண்டை போச்சு, அதையும் நம்ம நிகழ்ச்சியில் சொன்னோம். அப்போவும் திமுக தலைமை கண்டுக்கடலை. அதுக்கு பிறகுதான் நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது, ஐயா ஸ்டாலினே நினச்சாலும் இந்த யுத்தத்தை நிறுத்த முடியாது. சரி விஷயத்துக்கு வருவோம். பேனரை கிழித்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்த ஐயாக்களின் ஆதரவாளர்கள் இப்போ போலீஸ்காரங்க முன்னாடியே அடிச்சுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. எப்படி அடிச்சுக்கிறாங்க பாருங்க. இந்த சண்டையத்தோட நிற்குமா இன்னும் பெருசாக போகுமான்னு தெரியல. அட திமுக அமைச்சர்களும் ஆதரவாளர்களும் அடிச்சுக்கிட்டா உனக்கு என்னப்பான்னு நீங்கள் கேட்கலாம். போலீஸ் முன்னாடியாவே அடிச்சுக்கிறது, காவல்துறை மேலே கொஞ்சமாச்சும் ஒரு பயம் இருக்க வேண்டாமா? திமுக அமைச்சர்களின் ஆதரவாளர்களுக்குள்ளே நடக்கிற இந்த நீயானா போட்டியால் பாதிக்கப்படுறது யாரு? ஜனங்க தானே. அதனால தான் நாம் இதை பேச வேண்டியதாக இருக்குது. ஸ்டாலினியா உட்கட்சி பிரச்சனையை தெருவுக்கு கொண்டு வர இந்த மாதிரியான உடன்பிறப்புகளை கொஞ்சம் கண்டித்து வைங்க ஐயா. அட நாங்கள் சொல்ல ஜனங்கள் சொல்கிறாங்க. காருக்கு வழிவிடாதது ஒரு குத்தமா, இதுக்கெல்லாமா போட்டு அடித்து துவைக்கிறது? சினிமா பட வாணியில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் ஒருத்தர் ரவுடிசம் பண்ணியிருக்கார். ஒரு இளவட்ட பயலை ஆளை அனுப்பி தனியார் கார் கம்பெனிக்கு தூக்கிட்டு வந்து 30 பேரை வச்சு அடித்து துவைச்சிருக்கார். சூப்பரில்ல? இதுதான் திராவிட மாடல். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில்கிட்ட மோகன்குமார்னு ஒரு இளவட்டம் பைக்கில் போயிட்டு இருந்திருக்காரு. பின்னாடி வந்த ஒரு ஆடி காருக்கு வழிவிட சொல்லி ஹார்ன் அடிச்சிருக்கு. தம்பியால் வழிவிட முடியல. காரில் வந்தது யார்? திராவிட மாடல் அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கிற திமுகவோட உடன்பிறப்பு. திமுக ஊராட்சி மன்ற தலைவர் சத்யா சும்மா விடுவாரா? கடுப்பான அவர் மோகன்குமாரை மடக்கி பிடிச்சி அடிச்சிருக்காரு. அடித்தாலும் உடன்பிறப்புக்கு ஆத்தன அடங்கலை. ஒரு ஆளுங்கட்சி ஊராட்சி மன்ற தலைவர் ஆடி காரில் வரையில் எப்படி வழிவிடாமல் ஆட்டங்காட்டலான்னு கடுப்புலையே இருந்திருக்கார். வீட்டுக்கு போனதும் அடியாட்களை அனுப்பி வழிவிடாமல் போன மோகன்குமாரை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கார். அடியாட்களும் மோகன்குமாரை ஒரு தனியார் கார் கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே 30 பேரோட ரெடியாக காத்துக்கிட்டு இருந்த திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மோகன்குமாரை வெளுத்து விட்டுருக்கார். காருக்கு வழிவிடாதது ஒரு குத்தம்னு சினிமாவில் ரவுடிங்க பண்ணுற மாதிரி உடன்பிறப்பு இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கார். பாவம் ஐயா ஸ்டாலின். உள்ளாட்சி பிரதிநிதிகள்லாம் ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லி மாநாடுலாம் போட்டு அட்வைஸ் பண்ணார். என்ன பிரயோஜனம்? ஐயா பண்ண அட்வைஸால் அம்மன் ஜெல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. திமுக உள்ளாட்சி பிரதிநிதிகள் ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸ்டாலினியா எப்போ தான் சர்வாதிகாரியாக மாறுவீங்க? சட்டுப்புட்டுன்னு மாறி உங்கள் உடன்பிறப்புகள்கிட்டருந்து ஜனங்களை காப்பாற்றுங்க. அட நாங்கள் சொல்லலை, ஜனங்கள் தான் சொல்கிறாங்க. அறுக்க தெரியாதவர் இடுப்பில் 1000 அருவாளை சொருகிக்கிட்ட கதையா? அரசியலை இன்னும் முழுசாக புரிஞ்சிக்காத அண்ணன் அண்ணாமலை வழக்கம் போல் மைக்கை பார்த்ததும் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி பாஜக இருக்கிற நிலைமை என்னன்னு அண்ணனுக்கு இன்னும் புரியலை. புரியாது. 400 சீட்டு வாங்குவோன்னு உறுதியாக சொன்ன பாஜக இன்றைக்கி கூட்டணி கட்சிகள்கிட்ட ஆட்சி அமைக்கிறதுக்காக ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கு. பாஜக தலைவர்களை பார்க்க டைம் கேட்டு காத்துக்கிட்டு இருந்த சில தலைவர்கள் 4 MPக்கு ஒரு அமைச்சர் வேணும், இந்த இலாக்கா வேணும், அந்த இலாக்கா வேணும்னு பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலை பிரதமர் பதவியை வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றிக்கலாம்னு யாரும் சொல்லலை. பிரதமர் ஆகிறதே பிரச்சனையாக இருக்கையில் அந்த கட்சியில் இருக்கிற அண்ணன் அண்ணாமலை கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டாமா? வழக்கம் போல் வாய் வேசி பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்காரு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜகவை நம்பி கூட்டணி சேர்ந்த எந்த கட்சிக்காவது வாக்கு வங்கி அதாவது ஓட்டு பெர்சன்டேஜ் அதிகமாயிருக்கா? எந்த கட்சிக்காவது இந்த கூட்டணியால் வளர்ச்சி வந்திருக்கா? கூட்டணி கட்சிகளோட ஓட்டை கொஞ்சம் கூட ஏறலை, ஆனால் பாஜகவோட ஓட்டு கொஞ்சோண்டு ஒசந்திருக்கு. கூட்டணி கட்சியோட ஓட்டை பாஜக வழக்கம் போல் அவங்க கணக்கில் எழுதியிருக்காங்க. எழுதுனதும் இல்லாமல் நாங்கள் பெரிய கட்சி ஆகிட்டோம்னு அண்ணன் அண்ணாமலை வழக்கம் போல் வட சுடுறாரு. பெரிய கட்சின்னா எது? தன்னை நம்பி கூட்டணிக்கு வர கட்சியோட ஓட்டை அதிகப்படுத்தி காட்டணும். தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு வந்தாங்க, அவங்களோட ஓட்டு சதவீதம் போன தேர்தலை விட இந்த தேர்தலில் அதிகமாயிருக்கு. விருதுநகர் தொகுதியில் மறுவாக்கு எண்ணிக்கை வேணும்னு கேட்டிருக்காங்க. வெற்றியை ரொம்ப பக்கத்தில் போய் பார்த்துருக்காங்க. அதிமுக கூட சேர்ந்த எல்லாருக்கும் நல்ல பலன் கிடச்சிருக்கு. இதுதான் பெரிய கட்சிக்கு அழகு. கூட சேர்ந்தவங்களை எல்லாம் முழுங்கி ஏப்பம் விட்டு ஏமாற்றி நான் வளர்ந்துட்டேன் நான் வளர்ந்துட்டேன்னு குதிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? கூட்டணியை கழிச்சா, நட்சத்திர வேட்பாளர்களை கழிச்சா ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற அண்ணன் அண்ணாமலைக்கு இம்புட்டு பேச்சு இந்த நேரத்தில் தேவையா? அட நாங்கள் கேட்கல, அண்ணனோட பேட்டியை பார்த்த அரசியல் விமர்சகர்கள் கேட்டாங்க.
மக்கா, நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் ஐயா ஸ்டாலின் ஏகப்பட்ட வாக்குறுதிகளை சொல்லியிருந்தார். அதில் எந்த வாக்குறுதியை செய்வார், எதை செய்ய மாட்டார், இல்லை மொத்தமாகவே செய்யாமல் விட்டுருவாரா, என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் ஐயா சொல்லாதது ஒன்று செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு விவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. அடுத்த மாதத்துலேருந்து மின்கட்டண உயர்வு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு செய்திகள் வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுங்கிறத அரசாங்கம் சொன்னால் தான் தெரியும். சரி மக்களே, இன்றைக்கு நிகழ்ச்சி தொட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.